வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னொரு முக்கியமான அம்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சமாக சர்வதேச அளவில் இருக்கக்கூடியது உலக பொருளாதார மன்றத்தினுடைய ஆண்டு கூட்டம் என்பது டாவோஸ் நகரத்தில் நடக்குது. சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய டாவோஸ் நகரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இதில் 50 நாடுகளுடைய தலைவர்கள் பங்கெடுக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளுடைய தலைவர்கள், மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் என்று முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பங்கெடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இது அமையும். எப்போதுமே ஆண்டுதோறும் இது 52வது 53வது ஆண்டு கூட்டமாக நடக்கிறது. இந்த கூட்டத்தில் தான் பிசினஸ் லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆக்டிவிஸ்ட் எல்லோருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான பொருளாதாரம் சார்ந்த முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈர்ப்பதற்கு, முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சந்திப்புகள் நடக்கக்கூடிய இடம்லாம் அதை பார்க்க முடியும். இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 4 மத்திய அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க. மகாராஷ்டிராவிலிருந்து ஃபட்னவிஸ் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பங்கெடுப்பார் அப்படிங்கிற இடமெல்லாம் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசுவும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார், இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். 53வது உலக பொருளாதார மன்றத்தினுடைய இந்த மாநாடு, உலக தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளக்கூடிய இடம். இந்தியாவிலிருந்தும் நிறைய தொழிலதிபர்கள் இதுல வந்து பங்கெடுத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். பிசினஸ் லீடர்ஸ்ல ரொம்ப குறிப்பா பார்க்கணும்னா விப்ரோல இருந்து ரோஷினி நாடார், அதே போல டிசிஎஸ் சேர்மனா இருக்கக்கூடிய சந்திரசேகரன், இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டோடு தொடர்புடையவர்கள் என்பதனால அவர்களை குறிப்பிடுறேன். அதே போல நந்தன் நீர்கணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ளக்கூடியவர்களை மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய, அதானி உள்ளிட்டவர்கள்லாம் கூட கலந்து கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும், அதே போல இதுல தமிழ்நாடு சார்பாகவும் அங்கு ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரங்கத்தில் திரு தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்கள் இருக்காங்க, கூட அதிகாரிகள் சென்றிருக்கிறாங்க. முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேம்பட்ட உற்பத்தி மற்றும் தொழில் நிறுவனம் 4.0 அப்படிங்கிற அந்த ஸ்கீம் தமிழ்நாடு முன்வைத்திருக்கிறது. அந்த ப்ராஜெக்ட் இந்த ஆண்டுக்கான ஒன்லைனரா, அது குறித்தெல்லாம் நம்முடைய சிறப்பு செய்தியாளராக, அதே போல மணி கண்ட்ரோல் எடிட்டரா இருக்கக்கூடிய சந்திராவோடு, சந்திரா நிகழ்த்திய நேர்காணல பார்க்கலாம் திரு தங்கம் தென்னரசு அவர்களோடு. எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் 18 தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்காக அங்கிருந்து டாவோஸ் நகரத்திலிருந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் நேர்காணல் இருக்கிறது, அதை இப்ப நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க, டாவோஸ் எப்படி இருந்தது, தமிழ்நாடு எப்படி இருக்கு, இங்க போட்டி எப்படி இருக்கு ஸ்டேட்ஸ்க்கு மத்திய? ஏன்னா இங்க தமிழ்நாடு இருக்கு, இங்க மகாராஷ்டிரா இருக்கு, யார் யார சந்திச்சிருக்கீங்க? தமிழ்நாடுக்கு பொறுத்த மட்டும் இது 2வது முறையா நம்ம டாவோஸ் வரோம். குறிப்பா நிறைய பேரை நாங்க மீட் பண்ணிருக்கோம். இந்த பிசினஸ் சர்வீசஸ் கொஞ்சம் பேர் வந்து ஏற்கனவே நாங்க மீட் பண்ணி எங்களோட கான்வர்சேஷன்ல இருக்கிறவங்க, இப்ப நியூ கம்பெனிஸ் தே ஆல்சோ கம் ஹியர். ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா டாவோஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இந்தியா அஸ் அ கண்ட்ரி, ஒரு ஒன் நேஷன் ரோல நம்ம எல்லாருமே இருந்தால் கூட ஒவ்வொரு ஸ்டேட்டும் தாங்க வந்து செப்பரேட் பெவிலியன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். காம்படிஷன்றது இட்ஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்களா நீங்களான்னு வருகிற போது இட்ஸ் ஒன்லி அ ஹெல்த்தி காம்படிஷன். வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்ஸ். ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு. மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற முடிஞ்சது பண்ணால் ஒரு 30 GW நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸில். அதில் வந்து நம்மகிட்ட வரக்கூடிய மொத்த உற்பத்தியிலே வந்து மோர் தென் 50% கம்ஸ் ஃப்ரம் ரெனியூவபிள் எனர்ஜி. அதர் தென் தட், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், இ வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி செக்டர்ஸ்லையுமே நிறைய பேர் எங்களோட பார்த்துருக்காங்க. சர்வீஸ் செக்டர்ஸ், ஸ்பின்டெக், டேட்டா சென்டர்ஸ், இது மாதிரியான விஷயங்களிலும் நிறைய கம்பெனிகளோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வேர்ல்ட் எக்கானமி பாத்தீங்கன்னா யூக்ரைன்ல வார் நடந்துட்டு இருக்கு, இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால இந்த வருஷம் அதிகமா செலவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க கார்பரேஷன்ஸ். உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படைட் இருக்கா, காசு போடுவாங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபெக்ஸ் இஸ் நாட் எ பிக் இஷ்யூ. தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பர் ஒன் வந்து அவங்க ஸ்டெபிலிட்டி பாக்குறாங்க, இன்னொன்னு வந்து அங்க இருக்கக்கூடிய ப்ராக்டிவா இருக்கிறாங்களா கவர்மெண்ட் அப்படின்றது பாக்குறாங்க. ஸோ ஃபார் எங்களுக்கு வந்து அதில் ஒரு பெரிய டவுட் இல்லை. அவங்க இப்போ கிரீன் கோ வந்துருக்குறாங்க, அவங்களோட வந்து இந்த டிஸ்கஷன்ஸை வந்து இப்போ நமக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் நமக்கு இருக்குது. பெட்ரோனாஸ் ஆல்சோ வி ஹேட் அ வெரி குட் மீட்டிங் அண்ட் எஸ்ஆர் ஆல்சோ வி ஹேவ் வின் கீன் இன்ட்ரெஸ்ட். ஆல் தோஸ் கம்பெனிஸ் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரெனியூபிள் எனர்ஜியில் வந்துட்டு. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல வந்துருந்துருக்கு. அதுக்குன்னு இப்போ தனியாக செப்பரேட்டாக ஒரு இதை நம்ம உருவாக்கியிருக்கிறோம்.
தோ இட் கம்ஸ் அண்டர் தி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டார்ட் அப்ஸ்க்குன்னு தனியாக ஒரு புஷ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன் அடிஷன் டு தி இன்குபேஷன் சென்டர்ஸ் ஆர் த சீட் ஃபண்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ் ரெக்வர்ட், ஸ்டார்ட் அப் மிஷன்னே ஒன்று தனியாக கொண்டு வந்துட்டு ஒரு கிரேட் ஃபிலிப் கோயிங் டு ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இது நல்லா ஆரம்பிச்சிருக்கு, இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயமா வரும். மிக்க நன்றி தங்கம் தென்னரசு, ரொம்ப மகிழ்ச்சி.